அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நம்முடைய அப்டேட்ஸை மறக்காம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கிலும் டெலகிராம் லிங்க்களும் எணிஞ்சிக்கோங்க நம்முடைய தினசரி நடப்பணிகளுடைய பிடிஎஃப் மந்த்லி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோ போவோம் முதல் செய்தியாக சமீபத்தில் தமிழக அரசால் இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் பொது விடுமுறையாக அனுசரிக்கப்படும் என அறிவித்த தினம் சரிங்களா சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் என்ன சொன்னாருன்னா ஒவ்வொரு வருஷமும் இனிமேல் இந்த தினத்தை நம்ம அரசு பொது விடுமுறையாக அனுசரிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு முதல்ல அறிவிச்சிருந்தார் ஒரு ப்ரோக்ராமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து செயல்பாட்டுக்கும் வர ஆரம்பிச்சிச்சுங்க ஓகேங்களா அது அவனுடைய அஃபிஷியல் நியூஸும் வந்துச்சு என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நாள் தமிழகத்தில் தைப்பூசம் தினமானது இந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுது அந்த தினத்தை பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசம் நாளை தமிழக அரசாங்கம் பொது விடுமுறையாக அறிவிச்சிருக்குங்க எப்படி வந்து தீபாவளிக்கு வந்து கவர்மெண்ட் லீவோ அதே போல இந்த தினத்துக்கு கவர்மெண்ட் லீவ் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்குங்க அடுத்த செய்தியாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ அதாவது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெண்கள் அனைவரும் இணைந்து இயக்கப்பட்ட உலகத்திலேயே அதிகப்படியான கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கேயுமே இடைநிறுத்தமே இல்லாத ஒரு ஃப்ளைட்டானது பார்த்திங்கன்னா பயணிச்சு வந்து கொ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அதாவது திங்கக்கிழமை காலையில் மூன்று நாற்பத்தி ஐந்துக்கு மணிக்கு தான் லேண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் இல்லைங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் திரும்பவும் ஒரு நியூஸு என்ன அப்படின்னா அமெரிக்காவின் சான் ஃப்ரான்சிஸ்கோலிருந்து பெங்களூரு வரைக்கும் ஏர் இண்டியா விமானம் சரிங்களா அது எந்த நிறுவனம் அப்படின்னா ஏர் இண்டியாவுடைய நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய விமானத்தை இயக்கி சாதனை படைத்த பெண் விமானிகள் அவங்களுடைய பெயர் மட்டும் நான் சென்ற பதிவில் நான் சொல்லலை ஓகேங்களா சென்ற பதிவில் செய்தித்தாளில் கொடுக்கல அதனால நான் இப்போ வந்துட்டு இந்த செய்தித்தாளை கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாம் தேதியில அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த நான்கு பெண்மணிகளுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இந்த நான்கு பேர்லையும் கொடுத்துட்டு அல்லது மூன்று பேரை கொடுத்துட்டு மூன்றில் நான் அடுத்து நாலாவதாக வேற ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து கூட இதில் இல்லாதவங்க யார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்டாங்கன்னா இது வந்து நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் சரிங்களா முதலாவதாக பாபகிரி தன்மை பாபகிரி தன்மை சோயா அகர்வால் அகன்ஷா சோனாவர் சிவானி மன்ஹாஸ் பாபகிரி தன்மை சோயா அகர்வால் அகன்ஷா சோனாவர் சிவானி மன்ஹாஸ் ஆகிய நான்கு பெண்மணிகள் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய சான் இருந்து பெங்களூர் வரைக்கும் ஏர் இந்தியாவினுடைய விமானமான அந்த நிறுவனத்துடைய விமானத்தை வந்து இயக்கி கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கிலோமீட்டர் வட துருவத்திலிருந்து அந்த பகுதியில் வந்து இயக்கியிருக்காங்க ஓகேங்களாங்க அடுத்த செய்தியாக சமீபத்தில் தமிழக முதல்வரால் மணக்குடி பாலத்திற்கு அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்குடி பாலத்திற்கு சூட்டப்பட்ட பெயர் தமிழக முதல்வர் வந்து பெயரை சூட்டியிருக்காருங்க அப்படி சூட்டப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னா லூர்தம்மாள் சைமன் அவர்களுடைய பெயரானது சூட்டப்பட்டிருங்க ரூ லூர்தம்மாள் சைமன் இந்த லூர்தம்மாள் சைமன் யார் அப்படிங்கிறன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தினுடைய மறைந்த முன்னாள் அமைச்சருங்க சரிங்களா தமிழகத்தோடைய மறைந்த இறந்து போன முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தாங்க ஓகேங்களா லூர்தம்மாள் சைமன் அவர்கள் இந்த மணக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தா இந்த ஐ மீன் இந்த லூர்தம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைமன் பாலம் இருக்கு இல்லைங்களா அந்த பாலமானது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேல மணக்குடி கீழ மணக்குடி ஆகிய இரண்டு கிராமங்களை இணைக்கக்கூடிய பாலம் தாங்க மேல மணக்குடி கீழ மணக்குடி ஆகிய இரண்டு கிராமங்களை இணைக்கக்கூடிய பாலத்திற்கு பெயர் தான் லூர்தம்மாள் சைமன் பாலம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் வந்து பெயர் சூட்டிருக்காருங்க ஓகேங்களா அடுத்த செய்தியாக சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பட்ஜெட் ஆவணங்களை காகிதத்தில் அச்சடிக்க வேண்டாமென மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அடைந்ததுக்கு பின்னாடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தாக்கலானது பார்த்தீங்கன்னா பேப்பர் அப்படிங்கக்கூடிய ஒன்று ஆவணமாக வச்சு தான் ஓகேங்களா இப்போ வந்து இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்கல் செய்யப்பட போகிறாங்க அதற்கு முன்னாடி இரண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அல்வாக்குன்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு சம்பந்தமான எல்லா வேலையிலையும் செய்வாங்க அப்படி இந்த வேலை செய்யக்கூடிய எங்கள் யாரையும் வந்து வீட்டுக்கு விட மாட்டாங்க ஒரு குடோன் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க எல்லாமே அங்கேயே இருக்கும் ஓகேங்களா எதுவும் ஃபோன் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா ஆனால் இந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காகிதத்தில் அச்சடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்த முன்னாடி எப்பயும் போடுறதை இந்த வருடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக பட்ஜெட் தாக்கல் ஆனது பார்த்திங்கன்னா ஆவணங்களை நம்ம வந்து அதை வைஸாக கொண்டு போயிடலாம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பேப்பர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேப்பர்லஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடியது சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் மட்டு பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க ப பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்குங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று அவருடைய தலைமையிலான அரசாங்கம் தாக்கல் செய்யப்படக்கூடிய எட்டாவது பட்ஜெட்டுங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ வந்து எட்டாவது வருஷமாக கொண்டாடப்படுதுங்க ஐ மீன் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படுதுங்க ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மத்திய நிதியமைச்சராக தற்போது யார் இருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்காங்க மத்திய நிதியமைச்சர்ளா சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இந்த டைமு அப்படி அவங்க தாக்கல் பண்ணப்படக்கூடிய முழு பட்ஜெட் மூன்றாவது முழு பட்ஜெட்டுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாவது முழு பட்ஜெட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் முழுநேர பெண் நிதியமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய நிர்மலா சீதார நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்து பிஎம்மாகவும் இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா முழு நேரமாக பட்ஜெட் தாக்கல் ஐ மீன் நேரமாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக இல்லை பகுதி நேரமாகத்தான் இருந்தாங்க சரிங்களா அதனால் முதல் முழு நேர பெண் அமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதில் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் ஓகேங்களாங்க அடுத்த செய்தியாக இந்த விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இருந்தாலும் ஒரு திரும்ப சொல்றேன் சமீபத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களால் அறிமுகம் செய்த சுவர் வர்ணம் அதாவது பார்த்தீங்கன்னா சுவர் வர்ணம் இன் த சென்ஸ் பெயிண்ட் ஓகேங்களா வால் பெயிண்ட் ஓகேங்களா அதாவது தான் அதாவது என்னன்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தான் மத்திய அமைச்சரான நிதின் கட்கரி அவர்களால் இந்த சுவர் வர்ணமானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெயர் காதி இயற்கை வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சில பதிவுகளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் வேதிக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஞாபகம் வச்சிருக்கீங்களா வேதிக் அப்படின்னு என்னென்னா இயற்கை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ காதி இயற்கை வர்ணம் அதுக்கு வந்து காதி பிராகிருதிக் பெயிண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா காதி பிராகிருதிக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க காதி இயற்கை வர்ணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பெயிண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா பசுவினுடைய சாணத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க எந்த ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பசுவினுடைய சாணத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறதா இந்த காதி இயற்கை வர்ணம் என்று சொல்லப்படக்கூடிய காதி பிராகிருதிக் பெயிண்ட்டுங்க மேலும் இந்த

முப்படை தலைமை தளபதி சரிங்களா இந்தியாவுடைய தற்போதைய முப்படை தலைமை தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்குங்க அப்போ சமீபத்தில் இந்த விஷயமா நான் பேசி சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுறதுக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு நினைவூட்டுறதுக்காக தான் ரிமைண்டருக்காக தான் ஓகேங்களா விபின் ராவத் அல்லது பிபின் ராவத்ங்க முப்படை தலைமை தளபதி யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கு விபின் ராவத் அல்லது பிபின் ராவத் ஓகேங்களா அடுத்த செய்தியாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி இது ஒன்லைன் தான் இந்தியாவினுடைய விமானப்படை தலைமை தளபதி யாருன்னு கேட்டிங்கன்னா கே எஸ் பதௌரியா பேர்னாங்க கே எஸ் பதௌரியா ஓகேங்களா அடுத்த செய்தியாக நம்முடைய தினமலர் செய்தித்தாளில் முன்னாடி பக்கத்தில் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அஞ்சரை விஷயத்தை தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியினை பற்றின சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நோட் பண்ண நமக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழக சிசு இறப்பு விகிதம் இரண்டாயிரத்தி சாரி இருபத்தி நான்கு அதாவது ஆயிரம் குழந்தைகளுக்கு இருபத்தி நான்கு குழந்தைகள் வந்து இறப்பாக இருந்து தான் எப்பன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த லைன் கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகளுக்கு ஆயிரம் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அதில் பதினஞ்சு குழந்தைகள் மட்டும்தான் இறக்கதான் இதுவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஆயிரம் குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு குழந்தைகள் இறங்க இறந்து போகிறதாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க அதனால தான் சொல்லியிருக்கேன் தமிழக சிசு இறப்பு விகிதமானது தற்போது ஆயிரத்திற்கு பதினைந்து அப்படிங்கிற மாதிரி குறைந்திருக்கு இது வந்து தமிழக அரசனுடைய சாதனையாக பார்க்கப்படுதுங்கிற மாதிரி தமிழகத்தினுடைய முதல்வரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கூறியிருக்காருங்க அடுத்த செய்தியாக ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினமானது அனுசரிக்கப்படுது ஜனவரி பன்னிரெண்டு தேசிய இளைஞர் தினமானது அனுசரிக்கப்படுதுங்க இது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவருடைய பிறந்த தினத்தை நம்ம வருடமும் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுறாங்க நேஷனல் யூத் டே ஓகேங்களா இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது இன்றைய கேள்வியாக சமீபத்தில் கரோனா தடுப்பூசி திட்டத்தை கண்காணிக்க மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட செயலின் பெயர் என்ன அடுத்த செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள சுரினாம் நாட்டின் அதிபர் பெயர் என்ன கேள்வியில் பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித்திற்கு படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்